வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம பார்க்க போகிறது டைகர் டைகர் அப்படிங்கிற பிஎல் மேங்காவோட சாப்டர் செவன் தான் ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லேயே கங்க்கூட ஒரு ஸ்டூடெண்ட் பேசினால அவன் நினைக்கிறான் முன்னாடி ஹான் கூட சண்டை போட்டான் இன்றைக்கி இவனோட ஃபேஸ் ரியாக்ஷனே ரொம்ப பயங்கரமாக இருக்குது வெளில இருக்கிறவங்களும் இவனோட ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் ஹான் வந்து முன்னாடியே இந்த மாதிரி பசங்க கிட்ட பேசுறத வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும் எப்பவுமே எல்லாரும் நல்லவங்களாகவே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணுறான் அந்த டைம்ல ஹானும் அவனோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவனோட பிளேஸ்ல போய் உட்கார்றான் இதை நோட் பண்ண பையன் வந்து இப்போ இவன் இங்கே என்ன பண்றான் ரொம்ப நேரம் இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே திங்க் பண்றான் அவன்கிட்ட போய் கேட்குறதுக்கும் பயமா தான் இருக்கு ஸோ அவனோட தைரியம் எல்லாத்தையும் அவனை சேர்த்துக்கிட்டு ஹான் கிட்ட போய் ரொம்ப நேரம் இங்கே இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அவனும் ஆமாம் ஆமா அப்படின்னு சொன்னதும் சரி அப்போ எனக்காக இந்த கிளாஸ் ரூம் மட்டும் நீ போகும்போது க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவியாங்கிறான் காங்கோட பேக் அங்கே இருக்கிறத வந்து நோட் பண்ணுறான் பேக் இங்கே வச்சுட்டு போயிட்டானா அவனோட மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா நீ அவன் அவனை காண்டாக்ட் பண்ணி இந்த பேக் எடுத்துகிட்டு போ சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஹான் வந்து ஷாக் ஆகிட்டு அவன் இங்கே வந்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஆ வந்தான் அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லாம அவன் வந்து இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது அவனை பத்தி நிறைய ரூமர்ஸ்லாம் எல்லாம் இருந்துச்சு இவன் வந்து ஒரு ரவுடியா இப்போ அந்த ரூமர்ஸ் எல்லாமே உண்மையாயிடுச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுக்காக ஃப்ரெண்ட் கேட்ல வெயிட் பண்றாங்க அவங்களும் இவன நம்ம தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இதகிட்ட ஹான் வந்து இன்னும் ஷாக் ஆகுறான் இந்த சைடு வந்து காங் வந்து அந்த பசங்க கிட்ட பேச போறான் அப்போ அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப திமுறா பேசுற மாதிரி பேசுறான் அடுத்த செகண்டே வந்து காங்கோட காலில் விழுந்துடுறான் அவங்க கூட காலில் விழுந்துட்டு தயவு செஞ்சு கூட ஒரு வாட்டியாவது வா நான் வந்தால் மட்டும் அவங்க வந்து என்ன சேஞ்ச் ஆக போதா அப்படிங்கிற மாதிரி காங் கேட்குறான் நிறைய சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுறாங்க அந்த சீனியர்ஸ் எல்லாம் வந்து உனக்கு எத்தனை டைம் திரும்ப கூப்பிட சொன்னாங்க இது பதிமூணாவது டைம் அப்படின்னு சொல்கிறான் நான் வரல எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா அவனுக்கு வந்து நிறைய படிக்க வேண்டிய இருக்குது இதை கேட்டேன் வந்து உனக்கேண்டா டைம் இல்லை நீ எப்போவுமே தூங்குவ இல்லை ஏதாவது ஏதாவது சுத்திக்கிட்டு இருப்ப தயவு செஞ்சு வாடா அப்படிங்கிற செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவன் வந்து நான் வரல அப்படின்னு தான் சொல்றான் இதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கம் உங்களை நான் பார்க்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி காங் வந்த பசங்க கிட்ட சொல்றான் இத கேட்ட ஒரு பையன் புதுசா வரா பெரிய இவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் மேல நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இந்த பண்ணிக்கு என்ன வேணுமா அப்படிங்கிற மாதிரி காங் கேட்கிறான் செகண்ட் இயர்லீ தெரியும்ல அவனோட தம்பி தான் இவன் நீ ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு ஸோ இவனை எடுத்து உள்ள போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான் அந்த பையன் வந்து அதோட விடலை உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நீ இன்னும் அழுதுட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவன் வந்து மொபைல் தான் நோண்டிக்கிட்டு இருக்கிறான் காங்கோட அம்மா அதனால தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்கிறான் பட் இந்த பசங்க விடுற மாதிரி இல்ல இவன் வந்து சூழ்நிலையை புரிஞ்சு பேச மாட்டானா அவன் இஷ்டத்துக்கு பேசுறான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து திட்டுறாங்க நீ என்ன வேலை பண்றன்னு தெரியுமா அவனை அடித்தான் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து எங்க தலைலயும் தான் விழும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுக்கறாங்க காங் விடுறதா இல்ல எங்கள் மெசேஜை ரீட் பண்ணிட்டு விட்டது வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக இல்லையா அவங்க கூட ஃபைட் பண்றதுக்குலாம் எனக்கு வந்து டைம் இல்ல சீனியர்ஸ் வந்து வம்பழுத்துட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் ஒரு பேக்கும் போறாங்க அந்த டைம்ல இவங்க எல்லாரும் சொல்ற அந்த லீ இல்ல அந்த சீனியர்ஸ் யாருன்னு கரெக்டா தெரியல பட் அந்த பர்சன் வந்து உங்க அம்மா வந்து ஹவுஸ் கீப்பரா தானே வேலை பாக்காங்க அப்படிங்கிற மாதிரி காங் கிட்ட கேக்குறாங்க காங் ஷாக் ஆயிருக்கான் இதெல்லாம் நினைச்சு பார்த்தா காங் என்ன நீ இப்போ விடுறியா இல்ல நீயும் அடி வாங்குறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான் இழுத்துட்டு தான் போனோம் அப்படின்னாலே எங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல பட் தயவு செஞ்சு எங்க கூட வந்துரு ஒரே ஒரு வாட்டி வாட்டியாது நீ வந்து என்னன்னு கேட்டுட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து காங்கை பிடிச்சி இழுக்கிறாங்க ஹான் வந்து கரெக்டாக அந்த டைம்ல அங்க வரா வந்து இங்கே நடக்கிற சீன் எல்லாத்தையுமே பார்க்குறான் ஷாக் ஆயிட்டு உனக்கு அடிபட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அந்த டைம்ல அந்த பிரகடாக இருந்தாலும் அந்த ரூட் ஸ்டூடெண்ட் காங்கை அடிக்க வரான் ரெடி ஆயிட்டான் அடி வாங்குறதுக்கு பட் அடி அவனுக்கு விரல ஹான் தான் அடி வாங்கிட்டு இருக்கிறான் இவன் ஆல்ரெடி இன்ஜுரி தான் இருக்கிறான் பட் இருந்தாலும் எங்கிட்ட அடி வாங்குறான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை போட்டு முன்னேச்சுக்கிட்டே இருக்கிறான் காங் அந்த ரூட் பாயை வந்து தள்ளி போட்டுட்டு உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல ஹான் கிட்ட கேக்குறான் ஒன்னும் ஆகல இது நம்ம ஸ்டடி டைம் இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க ஹான் வந்து சொல்றான் எனக்கு அடிபட்டுருச்சு ஹாஸ்பிட்டல் போனோன்னு சொல்றான் இத கேட்ட காங்கிரேசத்தோட அடிக்க போறான்னு நினைச்சா நீங்க எவ்வளோ நாளே நான் அடிச்சுக்கோங்க பட் நான் இங்க இருந்து ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் படித்து யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு சொல்கிறான் இதை கேட்ட அவன் ஃப்ரெண்ட் வந்து ய்ய நீ கிளாஸ்கே ஒழுங்கா வர மாட்டேன் நீ யூனிவர்சிட்டி போனா சொல்கிறேன் வாடா தயவு செஞ்சு கூட அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் பயங்கரமாக இருக்குது ரியாக்ஷன்ஸ்லாம் அதுக்கு மேல இருக்கு அப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் இருக்காங்க நாங்க வந்து ஒரு சர்வே எடுக்கிறோம் எங்களோட ப்ராஜெக்டோட நேம் வந்து என்னவானாலும் இருக்கலாம் ரூட் பாய் கிட்ட கேக்குறாங்க நீ ஒரு நாளைக்கு எத்தனை டைம் சாப்பிடுவ அப்படின்னு கேக்குறாங்க அவன் வந்து நான் டூ டைம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றான் பட் பார்த்தா ஆறு வேலை ஒரு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு ஹான் சொல்றான் வா நம்ம போலாம் அவங்கள ஏன் ஆளுங்க தான் அவங்க பார்த்துக்குவாங்க இதுக்கு மேலே டா போகுதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆனை பிடிச்சி எழுதிவிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிடுறான் இந்த பசங்க எங்கள் மேலே கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா அதிலையும் கூட்டு போடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அழுதுகிட்ருக்குறாங்க அதோட சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது ஸோ நான் உங்களுக்கு எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபோர் வாசிங்